ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد فقد قال الله تعالى في القران العظيم اعوذ بالله من الشيطان الرجيم يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون وقال ايضا عز وجل واتخذوا من مقام ابراهيم مصلى وقال نبينا صلى الله عليه وسلم ان اصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الامور محدثاتها كل محدثه بدعه وكل بدعه ضلاله وكل ضلاله في النار எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, அன்பர்களே, ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அவனுடைய திருமறையை, நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய போதனையை நாம் பல இடங்களிலே கேட்டு வருவதற்கும் அந்த அடிப்படையிலே அமல் புரிவதற்கும் இதுபோன்ற ஹுதுபா பிரசங்கத்தில், ஹுதுபா மேடையில் எத்தனையோ செய்திகளை நாம் கேட்டு வருகின்றோம். பல செய்திகளை, பல உபதேசங்களை, அறிவுரைகளை எவ்வளவு தான் கேட்டிருந்தாலும் கூட அவைகளை அமல்படுத்துவது, அதனை அந்த அடிப்படையிலே நாம் நடாத்துவது இவைகளை விட்டுவிட்டால் அதனால் எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை என்பதனை அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா தனது திருமறையில் கூறுகின்ற போது, وَلَوْ أَنَّهُمْ فَعَلُوا مَا يُوعَظُونَ بِهِ لَكَانَ خَيْرًا لَّهُمْ وَأَشَدَّ تَثْبِيتًا وَإِذًا لَّآتَيْنَاهُم مِّن لَّدُنَّا أَجْرًا عَظِيمًا கணித்ருக்குரிய சகோதரர்களே, முனாஃபிகீன்களை பற்றி வருகின்ற இந்த செய்தியில அவர்கள் எவ்வளவு தான் உபதேசம் செய்தாலும் எதனையும் தட்டி கழிக்க மாட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சமூகத்திலே அமர்ந்திருப்பார்கள், சொல்வதையெல்லாம் தலையாட்டி பொம்மையை போன்று கேட்டுக்கொண்டிருப்பார்கள். கேட்பது அவர்களுடைய ஒரு பெருந்தன்மை போன்று இருந்தாலும் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கட்டளைகளையோ அவர்களுடைய ஏவல்களையோ ஒருபோதும் பின்பற்ற மாட்டார்கள், அதற்கு மாறு செய்வார்கள். இதனைத்தான் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான். அந்த முனாஃபிகீன்கள் அவர்களே உலவ் அன்னஹும் ஃபஅலு மா யுஅதுன பிஹி, அவர்களுக்கு எவைகளெல்லாம் உபதேசப்பட்டு செய்யப்பட்டிருக்கின்றதோ அதனை அவர்கள் செய்தார்களே ஆனால் லக்கான ஹைர் அல்லஹும், அவர்களுக்கு அது நன்மையாக மட்டுமல்லாமல் இன்னும் அவர்களுக்கு ஒரு உறுதிப்பாடான இஸ்லாத்தில், ஈமானில் உறுதியாக இருக்கக்கூடிய ஒரு நிலையை ஏற்படும் என்பதனை ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான். இந்த வசனங்களை எல்லாம் நாம் எவ்வாறு நோக்குகிறோம் அப்படின்னு சொன்னா, இதெல்லாம் யஹூதிகளுக்கு சொல்லப்பட்டது அல்லது கிறிஸ்தவர்களுக்கு சொல்லப்பட்டது, இது முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு முஷ்ரிக்கீன்களுக்கு சொல்லப்பட்டது, இது நமக்கல்ல என்ற நினைப்போடு தான் நாமும் எத்தனையோ உபதேசங்களை, குர்ஆனில் வரக்கூடிய செய்திகளை, ஹதீஸில் வரக்கூடிய செய்திகளை, எத்தனையோ செய்திகளை கேட்டுக்கொண்டே இருக்கின்றோமே, அவைகளில் ஒரு சில விஷயங்களையாவது நாம் பின்பற்றுகின்றோமா? நாம் பின்பற்றவில்லை என்றால், நமக்கு கூறப்படுகின்ற அந்த அறிவுரைகளை நாம் செய்யவில்லை என்றால், நமக்கும் அந்த யஹூதிகளுக்கும் என்ன டிஃபரன்ஸ், என்ன வித்தியாசம் இருக்கிறது? அவர்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இனம் காட்டுவார்கள், ஆனால் நம்மை இனம் காட்டுவதற்கு யார் இருக்கிறார்? இப்ப இந்த சூழ்நிலையில நாம் அமல் புரிவது தான் சிறந்தது என்பதனை குர்ஆனுடைய வசனங்கள் மூலமாக இன்னும் அந்த நேரத்தில் புதிதாக இப்போது தான் ஈமான் அவருடைய உள்ளத்தில் பிரகாசிக்கிறது என்றால், அந்த ஈமான் பிரகாசித்த அடுத்த வினாடியிலேயே வரலாற்று நிரம்ப நீங்க பாருங்க, அவருடைய ஈமான் உறுதியாக இருக்கும். அந்த நேரத்தில், கன நேரத்தில் ஈமான் கொண்ட உடனேயே அவருடைய ஈமான்லாம் உறுதிப்பாடாக இருக்கும். இப்போ நாம் பிறப்பால் முஸ்லீமாக இருக்கிறோம், அல்லது வளர்ப்பால் முஸ்லீமாக இருக்கிறோம், அல்லது முஸ்லீமாகி பல வருடங்களாக இருக்கின்றோம், இஸ்லாத்தை நிறைய படித்திருக்கின்றோம் என்றெல்லாம் கூறிக்கொண்டிருக்கின்ற நாம், நம்முடைய ஈமான் எந்த அளவுக்கு உறுதிப்பாடாக இருக்கிறது?
அதற்கு ஒரு சான்றாக ஃபிரவுனை விட கொடுமையான ஒரு அரசன் இஸ்லாமிய வரலாற்றில் யாரையும் பார்க்க முடியாது. இப்போதுள்ள கொடுங்கோலர்கள் எல்லாம் ஃபிரவுனோடு ஒப்பிட்டு பார்க்கிறோம், ஆனால் ஃபிரவுன் எப்படி இருப்பான் பாருங்க. அந்த ஃபிரவுனுடைய காலத்திலேயே ஃபிரவுனோடு ஒட்டி உறவாடி இருந்த அந்த சஹரத் என்கின்ற சூனியக்காரர்கள் உண்மை சத்தியம் ஈமான் பிரகாசிக்கின்ற அவருடைய உள்ளத்தில் ஏற்றிய உடனே அவர்களுடைய நிலை எப்படி இருந்தது அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். ஃபிரவுன் சொல்கின்றான், நீங்கள் என்னை விட்டுவிட்டு என்னை கடவுளாக ஏற்றுக்கொள்வதை விட்டுவிட்டு மாறிவிட்டீர்களா? அப்படியானால் உங்களை கொலை பண்ணுவேன் என்பதற்காக பல தரப்பட்ட சித்திரவதைகளை செய்யக்கூடியவன் அவர்களுடைய நேராக கண்காட்சியாக பார்த்தவர்கள் அந்த மக்கள். எத்தனை பேர் அவன் கொடுமையாக கொலை செய்தவன். அப்படி பார்த்த அந்த ஃபிரவுனுக்கு முன்னால் இவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன? காலு லன்னோ ஒசிரக்க, நாங்கள் ஒருபோதும் உன்னை செலக்ட் பண்ண மாட்டோம், தேர்ந்தெடுக்க மாட்டோம். ஏங்க, ஈமான் கொண்டு விட்டோம் அப்படின்னு சொன்னா அந்த ரப்புல் ஆலமின் அவனை மட்டும்தான் ஏற்றுக்கொள்வோம். ஃபக்லி அந்த ஃபக்லி மா அந்த கால் இன்னமா தக்லி ஹாதில் ஹயாத் அத்துன்யா இன்னா ஆமன்னா பிரப்பினால் யஃஃபிர் லனா ஹதாயானா வமா அக்ரஹத்னா அலை மினஸ் ஸஹர் வல்லாஹு கைரும் அபகா. ஒரே மூச்சில் சொல்லி காட்டுகின்றார்களே, நீ என்ன வேண்டாம் தீர்ப்பளி. இப்போ தீர்ப்பு கண்டெல்லாம் நாம் தயங்கி கொண்டிருக்கின்றோமே. எத்தனை வகையான தீர்ப்புகள் இந்த உலகத்திலே நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம், ஆனால் அதற்கு முன் எப்படி இருந்தது, காலங்காலமாக எப்படி இருந்தது, அந்த தீர்ப்பை கொண்டு பதை வைத்தார்களா? இல்லை, நீ என்ன வேண்டுமானாலும் சரி, என்னுடைய ரப் எங்களுடைய ரப் எங்களுடைய பாவங்களை மன்னித்து வல்லாஹு கைரும் அப்கா, மறுமையினுடைய வெற்றி எங்களிடத்தில் இருக்கிறது, அதுதான் நிரந்தரமானது. உன்னுடைய தீர்ப்புலாம் அலட்சியாக்கப்பட்ட ஒன்று தான் என்று அந்த மக்கள் சொன்னார்களே, அந்த அளவுக்கு ஈமான் அவருடைய உள்ளங்களிலே முழுமையாக பூர்த்தியாக இருக்கின்ற அந்த நிகழ்ச்சியான நிகழ்ச்சி ஒரு சில காலங்கள் கூட இல்லை. அப்போது தான் இஸ்லாத்தை ஏற்றார்கள் இல்லையா? ஆனால் நாம் எப்படி இருக்கிறோம்? நம்முடைய ஈமான் உறுதியாக இருந்தால் எந்த கொம்பனாலும் இந்த இஸ்லாத்தை அசைத்து பார்க்க முடியுமா? இறைவனுடைய அவனுடைய மார்க்கத்தை ஊதி அணைக்க முடியுமா? ஒருபோதும் முடியாது கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே. அந்த ஈமான் உறுதியாக இருந்தால் நம்முடைய வாழ்க்கை எப்படி அமையும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக அமீருல் முஃமினீன் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து சில செய்திகளை நீங்கள் பாருங்கள். நாம் உறுதியாக இருக்கிறோம், ஈமானை ஸ்ட்ராங்காக இருக்கிறோம், நாம் பலம் பெற்றிருக்கிறோம், மக்கள் செல்வாக்கோடு இருக்கிறோம், நமக்கு பொருளாதார செல்வாக்கு இருக்கிறது என்று எந்த நேரத்திலையும் சஹாபா பெருமக்கள் அகந்தையாவோ அல்லது கர்வமாகவோ பெருமையாகவோ திமிராகவோ எங்களை அடக்கி ஆள முடியாது என்றோ ஒருபோதும் சொல்லதே கிடையாது. எந்த சஹாபா பெருமக்களும் எங்களை ஆட்டி அசைக்க முடியாது என்று சொன்னதே கிடையாது. ஆனால் அவர்களுடைய ஈமான் எல்லாம் எப்படி இருந்தது தெரியுமா? மக்களுக்கு சேவை புரிய வேண்டும். எவ்வளவு தான் நாம் அடிபட்டாலும் சரி, மக்கத்து முஷ்ரிக்கீன்கள் நம்மை எவ்வளவுதான் சித்திரவதை செய்தாலும் சரி, அல்லது மதீனத்து யூதிகள் கிறிஸ்துவர்கள் நம்மை அடிக்க வந்தாலும் சரி, அவர்களுடைய நிலைப்பாடு எப்படி இருந்தது? உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அவர்களை சொன்னாலே ஃபாரூக் வெட்டு ஒன்று துண்டு இரண்டு என்று உடனே நல்லது கெட்டது பிரித்து பார்க்கக்கூடிய அந்த ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய ஆட்சி அதிகாரத்தில் இருக்கின்ற போது இரவிலே மக்கள் என்னென்ன நிலையில இருக்கிறார்கள் என்று நகர்வலம் வருவார்கள். அப்படி வருகின்ற போது ஒரு குடிசையில ஊருடைய கடைசி இறுதியிலே ஒரு குடிசையில ஒரு குரல், ஈனக்குரல், அபயக்குரல் கேட்டுக்கொண்டிருக்கிறது. அப்போது ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் என்ன என்று கேட்டு அவர்களுடைய மனைவி, அந்த ஈனக்குரலுடைய மனைவி பிரசவத்தால் வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு ஹலீஃபா, ஒரு ஜனாதிபதி, ஒரு ராஷ்டிரபதி, ஒரு நாட்டினுடைய தளபதி, அவருடைய நிலை எப்படி இருக்கிறது? நேராக வீட்டுக்கு செல்கின்றார்கள். மனைவியிடத்தில் உம்மு குல்சும் அவர்களை அழைத்து அவர்களுக்கு உணவையும் தயார் பண்ணி அந்த மக்களுக்காக இரண்டையும் எடுத்துக்கொண்டு வருகின்றார்கள். மனைவியை பேர்கால சாமான எல்லாத்தையும் கொண்டு வாங்க,
அந்த டெலிவரிக்கு உண்டான சாமானை கொண்டு வாங்க என்று கூறி அந்த பெண்ணுக்கு டெலிவரி ஹலீஃபா அவர்களுடைய மனைவி பார்க்கிறார்கள். எப்போது அடுத்த ராத்திரியில் அவர்களுடைய மனைவி பாருங்க, நம்முடைய மனைவியை இரவில் தட்டி எழுப்பி பக்கத்து உள்ள ஒரு ஏதோ உதவி தேடுறாங்க அப்படின்னு சொன்னால் தூக்கத்தை எங்கே கெடுக்கிறீங்கன்னு கேட்பாங்க. அல்லது அவங்க கேட்டு இவனை எழுப்புனா இவன் அப்படி தான் சொல்லுவான். ஆனால் ஒரு ஹலீஃபா அதிகாரம் இருக்கிறது, அவர் நினைத்தால் பக்கத்து வீட்டுக்காரங்க அழைத்து இவர்களுக்கு உதவி பண்ணுங்கள் என்று சொல்லலாம். யாருக்கும் எந்த ஒரு துன்புறுத்தலும் இல்லாமல் தன்னுடைய மனைவி அழைத்து வருகின்றார்கள். அதுதான் ஈமான். கடைசியாக அந்த மனிதருக்கு இது யார் என்பதே தெரியாது. உமரை பற்றி சில வார்த்தைகளை சொன்னார்கள் என்கின்ற அந்த வரலாற்று சம்பவத்தை சொல்கிறார்கள் அந்த மனிதர். இறுதியாக எப்போது தெரிகிறது தெரியுமா? அந்த பிரசவ வேதனையில் இருக்கக்கூடிய அந்த கற்பிணி பெண்ணுக்கு குழந்தை பிறக்கிறது. உடனே அந்த மனைவி உள்ளிலிருந்து ஒரு சப்தத்தை கொடுக்கின்றார்கள், யா அமீரல் முஃமினீன், சுகப்பிரசவம் ஏற்பட்டு விட்டது. அப்பனா ஆபரசம் கிடையாது இல்லையா, பிரசவம் ஏற்பட்டு விட்டது, அழகிய குழந்தை பிறந்து விட்டது என்று அமீருல் முஃமினீன் என்று சொல்கின்ற போது தான் அந்த மனிதருக்கு தெரிகிறது இது ஒரு ஹலீஃபா, அமீருல் முஃமினீன், மோமின்களுடைய பிரதிநிதி. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அதுபோன்று ஈமான் அவருடைய உள்ளங்களிலே முழுமை பெற்று அந்த ஈமானுடைய உறுதி இருக்கிற போது ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அவர்களை எல்லாம் கண்ணியப்படுத்துகின்றான். எப்படி கண்ணியப்படுத்துகின்றான் தெரியுமா? எத்தனை விஷயங்களை கண்ணியப்படுத்த முடியும்? சஹாபா பெருமக்களுக்கு அவர்களுக்கு பலவிதமான கண்ணியங்கள் மரியாதைகள் இருக்கின்றது. ஆனாலும் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை கண்ணியப்படுத்தக்கூடிய ஒரு நிலை எப்படி தெரியுமா? குர்ஆனுடைய வசனங்கள் அந்த அமீருல் முஃமினீனுடைய எண்ணத்தினுடைய வெளிப்பாடு. அவர் என்ன நினைக்கின்றாரோ, எது நல்லது என்று அவருடைய உள்ளத்திலே உதிக்கின்றதோ அதனை ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நபியுனா கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு குர்ஆனாக, நாம் இன்றும் இன்னும் கியாமத் நாள் வரை ஓதப்படுகின்ற வசனங்களாக, அலா லிசானி உமர் நஸலத்துல் ஆயாத் அலா லிசானி உமர், உமருடைய நாவிலே குர்ஆன் வசனங்கள் இறங்குகிறது. சுப்ஹானல்லாஹ், பாருங்க கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, எத்தனை வசனங்கள்! ஒவ்வொன்றாக பார்ப்பதாக இருந்தால் அந்த ரிவாயத்துகளை பார்க்கிற போது 20க்கும் மேற்பட்ட வசனங்கள் உமருடைய எண்ணத்தினுடைய வெளிப்பாடாக இறங்கியிருப்பதாக சொல்கின்றார்கள். அந்த அளவிற்கு அவர்களுடைய ஈமான் உறுதியாக இருந்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸ் குதுசியிலே அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா சொல்வதாக ஒன்றை சொல்கின்றார்கள், ஃபர்தான வணக்கங்கள் எல்லாம் முடித்துவிட்டு என்னுடைய அடியான் நபீலான வணக்கங்களை செய்கின்ற போது, சுன்னத்தான வணக்கங்களை அவன் புரிகின்ற போது, அவன் பார்க்கும் பார்வையாக, கேட்கும் செவியாக, பிடிக்கும் கரங்களாக, அவன் நடக்கும் கால்களாக ஆகின்றான் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா சொல்லி காட்டுகின்றானே. இப்போது அந்த உமருடைய நாவிலே குர்ஆனை அருளுகின்றான். ஒன்று, நாம் ஆரம்பத்தில் ஓதிய வசனம், வத்தஹுது மின் மகாமி இப்ராஹிம் முஸல்லா, சூரத்து பக்ராவில் 125வது வசனத்தில் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா இந்த வசனத்தை இறக்குகிறான். பாருங்க, அது மகாம் இப்ராஹிம், உம்ராவுக்கு போனவர்கள், ஹஜ்ஜுக்கு சென்றவர்கள், காபத்துல்லாவை தெரிந்தவர்கள், அங்கே மகாம் இப்ராஹிம், நபி இப்ராஹிம் அலஹி சலாத்து வசலாம் அவர்கள் அந்த காபாவை எழுப்பி நின்ற, எழுப்புவதற்காக நின்ற அந்த இடத்தை உமர் ரழியல்லாஹு தஆலா சொல்கின்றார்கள், இவ்வளவு மகத்துவம் மிக்க இடம், இந்த இடத்தை உம்ராவுடைய வணக்கத்தில் தொழக்கூடிய இடமாக ஆக்க வேண்டுமே என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் சொல்லி காட்டுகின்றார்கள். ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அந்த தருணத்தில் இந்த வசனத்தை இறக்குகின்றான், நபியே முஹம்மதே வத்தஹது, நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், மின் மகாம் இப்ராஹிம் முஸல்லா, மகாம் இப்ராஹிம் அந்த இடத்தை தொழக்கூடிய இடமாக ஆக்கிக்கொள்ளுங்கள் என உமர் ரழியல்லாஹு தஆலா அவர்கள் எதனை எண்ணினார்களோ அதனை கடமையாக ஆக்குகின்றான் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா. இது மட்டுமா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிலே இஸ்லாம் வளர்ந்து ஓங்குகின்ற போது
அந்த இடத்தில் அவர்களுடைய வீட்டில் நல்லவர்களும் செல்கின்றார்கள், தீயவர்களும் செல்லலாம். எனவே உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்கின்றார்கள், யா ரசூலல்லாஹ், உங்களுடைய வீட்டில் நல்லவர்களும் தீயவர்களும் வர இருக்கின்றார்களே, அந்த நேரத்தில் உங்களுடைய மனைவிமார்களுக்கு ஏன் ஹிஜாப் என்கின்ற அந்த முகத்திரையை போடக்கூடாது? நல்லவர்கள் வந்தாலும் சரி, தீயவர்களும் வருகின்றார்களே என்று கேட்கிற போது, அதற்கு முன்பு ஹிஜாப் என்கின்ற வசனம் கிடையாது, திரையிடுவது இல்லை. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அந்த ஈமான் நிரம்பப்பட்ட அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே தன்னுடைய எண்ணத்தை வேண்டுகோளாக வைக்கின்ற போது அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா சூரத்துல் அஹ்சாப் 33வது அத்தியாயத்தில் 59வது வசனம், அந்த வசனத்தில் சொல்லி காட்டுகின்றார், மேலிருக்கக்கூடிய மேல் இருக்கக்கூடிய இந்த ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்தை இறக்குகின்றான், நீங்கள் உங்கள் மனைவிக்கும் உங்களுடைய பெண் குழந்தைகளுக்கும் இன்னும் மூமினான எல்லா பெண்களுக்கும் சொல்லுங்கள், இது நீன அலைஹின்ன மின் ஜலாபீபிஹின், அவர்களுடைய அந்த துணியை நீங்கள் முகத்தை மூடுமாறு அவர்களை தொங்க விடுமாறு கட்டளையிடுங்கள் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா சொல்லி காட்டக்கூடிய அந்த செய்தியை பார்க்கின்றோம். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, எது இஸ்லாத்திற்கு நல்லதோ எது சிறந்ததோ அது உமர் அவர்களுடைய உள்ளத்தில் உதிக்கின்ற போது அதனை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் எடுத்து வைக்கின்றார்கள், அதனை ஏற்றுக்கொண்டு அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா வசனங்களை இறக்குகின்றான். எத்தனை வசனங்கள்! ஒரு சமயத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜனாசா தொழுவதற்காக வேண்டி நிற்கின்றார்கள். ஒருவர் இஸ்லாத்தை ஏற்றவர், அவர் முனாஃபிக் என்பதனை எல்லோருக்கும் தெரியாது. முனாஃபிக் என்பவன் தன்னுடைய உள்ளத்தில் குஃப்ரியத்தை சிறுக்கியத்தை இஸ்லாத்தினுடைய விரோதத்தை உள்ளே வைத்திருப்பான், வெளியிலே நாவிலே நான் ஒரு முஸ்லீம் என்று சொல்லிக் கொண்டிருப்பான். அந்த மாதிரி சொல்லக்கூடிய அப்துல்லா இப்னு உபை ஒரு முனாஃபிக், அவன் இறந்து விட்டான், மரணித்து விட்டான். அவனுக்காக வேண்டி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளிப்புற தோற்றத்திலே அவன் முஸ்லீமாக இருக்கின்ற காரணத்தினால் தொழுவதற்காக வேண்டி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிற்கின்றார்கள். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வருகின்றார்கள். வந்து, யா ரசூலல்லாஹ், இவன் யார் தெரியுமா? இவன் இந்தந்த இடத்துல இன்னொரு மாதிரி பண்ணினானே, யார்? அந்த அப்துல்லா இப்னு உபை. முனாஃபிக்தனம் பண்ணினானே மதீனாவிலே. ஏனென்றால் மதீனாவில் தான் மரது அலன் நிஃபாக், மதீனா வாசிகள் நிஃபாக் தனத்திலே அதிகபட்சமாக செயல்பட்டார்கள். ஆனால் மக்கா வாசிகள் சித்திரவதை செய்தார்கள், இஸ்லாத்திற்கு அடித்தார்கள், உழைத்தார்கள், கொலை புரிந்தார்கள். மதீனா வாசிகள் முனாஃபிக்தனம் நயவஞ்சகம் செய்தார்கள். இந்த இடத்துல உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள், இது போன்ற ஒருவருக்கு நீங்கள் தொடத்தான் வைக்க வேண்டுமா? அவர்களுக்காக வேண்டி பாவ மன்னிப்பு தான் தேட வேண்டுமா என்று உமர் ரலியல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் அந்த தொழுகினுடைய இடத்துல அந்த நேரத்தில் கேட்கிறார்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா ஒரு வசனத்தை இறக்குகின்றான், ولا تصلي على احد منهم مات ابدا ولا تقم على قبره انهم كفروا بالله ورسوله والله لا يهدي القوم الفاسقين. சூரத்து தௌபா 9வது அத்தியாயத்தில் 84வது வசனத்தில் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா சொல்லி காட்டுகின்றார், ولا تصلي على احد منهم, இது போன்ற இஸ்லாத்திற்கு முரணாக நடக்கக்கூடிய இந்த காஃபிர், இந்த முனாஃபிக், இவர்காக வேண்டி நீங்கள் ஒருபோதும் தொலை வைக்க வேண்டாம் என அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கட்டளையிடுகின்றான் என்றால், உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய சிறப்பை நாம் எவ்வாறு நாம் வர்ணிப்பது? கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இது மட்டுமல்லாமல் இஸ்லாத்தில்
போதை என்று ஒரு நேரம் அனுமதிக்கப்பட்ட ஒரு நேரமாக இருந்தது. அல்லாஹ் ஜல்லஷானு தாலா அதனை படிப்படியாகத்தான் விளக்கியிருக்கிறான் என்கின்ற அந்த செய்தியை நாம் பார்க்கிறோம். ஆனால் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், யா ரசூலல்லாஹ், நீங்கள் இப்படி அது சிறந்தது, துளியிலே நெருங்காதீர்கள் என்கின்ற இந்த வசனம் வருகிறது, ஏன் எங்களுக்கு தெளிவாக அவை முழுவதும் தடை செய்யப்பட்டது என்று சொல்லக்கூடாது? அந்த சாராயம், போதைப் பொருள், இவைகளை முழுமையாக தடை செய்தால் என்ன என்று உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் கேட்க, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா சூரத்துல் மாயிதாவிலே 90வது வசனத்திலே, யா அய்யுஹல்லதீனா ஆமனு, விஸ்வாசிகளே, இன்னமல் கம்ரு வல் மைஸிரு வல் அன்ஸாபு வல் அஸ்லாமு ரிஜ்ஸும் மின் அமலி ஷைத்தான் ஃபஜ்தலிபூஹு லஅல்லகும் துஃப்லிஹூன். விஸ்வாசிகளே, ஹம்ர் என்கின்ற அந்த போதைப் பொருட்கள், சூதாட்டங்கள், குறிப்பார்த்தல், இவைகள் அனைத்தும் ஷைத்தானுடைய அசூசைகள், நஜீசுகள், இவைகளை விட்டு முழுமையாக தவிர்த்து கொள்ளுங்கள் என அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய எண்ணத்திற்கு ஏற்ப இந்த வசனத்தை இறக்கிய அந்த சம்பவத்தை நாம் பார்க்கின்றோம். இது மட்டுமல்லாமல் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கவி, சக்தி உள்ளவர்கள் என்கின்ற அந்த செய்தியெல்லாம் நாம் சிறு பாரதத்திலிருந்தே படித்திருக்கின்றோம் இல்லையா? அந்த உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ரமலான் மாதத்திலே நோன்பு வைக்கின்ற அந்த தருணத்தில் ஒரு சமயத்தில் இரவு நேரத்தில், அதாவது சஹருடைய நேரம் என்று எண்ணி அவர்கள் தன்னுடைய மனைவியோடு உடலுறவு கொண்டு விட்டார்கள். இது மிகப்பெரிய ஒரு பாவமான விஷயம். அதற்காக இந்த இரவிலே, அந்த சமயத்தில், அதாவது இந்த வசனங்கள் இறங்குவதற்கு முன்பு ஆரம்ப கட்டத்தில் இரவில் கூட இஷாவுக்கு பிறகு மனைவியோடு சேரக்கூடாது என்கின்ற ஒன்று இருந்தது, ஒரு சட்டம் இருந்தது. ஃபஜ்ருக்கு பிறகுத்தான் நாம் இப்போது தடையாக இருக்கிறது. நமக்கு எப்போது நாம் ரமலான் மாதத்தில் நோன்பு வைக்கின்றோமோ, சஹர் சாப்பிடுகின்றோமோ, அந்த சஹர் சாப்பிட்டு விட்டு ஃபஜ்ருக்கு பிறகுத்தான் நமக்கு தடை. ஆனால் ஆரம்பத்தில் இஷாவுக்கு பிறகே தடையாக இருந்தது, மனைவியோடு சேரக்கூடாது. ஆனால் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இஷாவுக்கு பிறகு இரவு நேரத்தில் தன்னுடைய மனைவியோடு சேர்ந்து விட்டார்கள். மிகப்பெரிய ஒரு கைசேதத்தோடு, கவலையோடு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே வந்து சொல்கின்ற போது, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா சூரத்துல் பக்ராவிலே 187வது வசனத்திலே, உஹில்ல லகும் லைலத் ஸியாமி அர்ரஃபத் இலா நிஸாஇக்கும் ஹுன்ன லிபாஸுல் லகும் வ அன்தும் லிபாஸுல் லஹுன். ரமலான் மாதத்தினுடைய அந்த நோன்பு வைக்கக்கூடிய அந்த இரவிலே உங்களுடைய மனைவிமார்கள் உங்களோ நீங்கள் அவர்களோடு சேருவது அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா ஹலாலாக்கி விட்டான். உஹில்ல லகும், ஃபஜ்ரிலிருந்து தான் அது தடை என்பதனை அந்த வசனத்தினுடைய நீண்ட வசனத்தினுடைய நடுவில் ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா சொல்லி காட்டுகின்ற இந்த செய்தியை பார்க்கின்றோம். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, இது உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு மட்டும்தான் இந்த சிறப்பு இருக்கிறது என்று கருதிட வேண்டாம். சஹாபா பெருமக்கள் அனைவர்களுமே ஈமானால் அவர்கள் பிரகாசித்தவர்கள். அவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு துறையிலே சிறந்த ஒரு சிறப்பை, ஒரு ஃபதுலை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி இருந்தாலும் கூட, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு இவ்வளவு சீரிய ஒரு சிறப்பை எடுத்து காட்டுகின்றான். எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னா, அவர்களுடைய வீட்டிலே, அவர்களுடைய அறையிலே இருக்கின்ற போது சிறுவர்கள் உள்ளே நுழைவது பழக்க வழக்கமாக இருந்தது. சாதாரணமாக வந்து போவார்கள் மனைவியோடு வாழ்கின்ற போதெல்லாம். இது உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு மனசிலே ஒரு மாதிரியாக இருந்தது. அதனை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து சொல்கின்றார்கள், யா ரசூலல்லாஹ், நம்முடைய வீடுகளிலே நம்முடைய குழந்தைகளாக இருந்தாலும் சரி, விவரம் தெரிந்தவர்கள் அறையினிலே நுழைவதை நான் ஒரு தவறாக, ஒரு மாதிரியாக எனக்கு கருதுகிறேன் என்று சொல்கின்ற போது, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அதற்கு கூட அவர்களுடைய கருத்திற்கு ஏற்ப சூரத்து நூர் என்கின்ற 24வது அத்தியாயத்தில் 58வது வசனத்தில் சொல்லி காட்டுகின்றான், யா அய்யுஹல்லதீனா ஆமனு லியஸ்தஅதின்குமுல்லதீன மலக்கத் அய்மானுக்கும்
وَالَّذِينَ لَمْ يَبْلُغُوا الْحُلُمَ مِنْكُمْ ثَلَاثَ مَرَّاتٍ مِنْ قَبْلِ صَلَاةِ الْفَجْرِ وَحِينَ تَضَعُونَ ثِيَابَكُمْ مِنَ الظَّهِيرَةِ وَمِنْ بَعْدِ صَلَاةِ الْعِشَاءِ ثَلَاثُ عَوْرَاتٍ لَكُمْ. இந்த வசனத்தில் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா சிறுவர்கள் வயதுக்கு வந்தவர்கள் இவர்களெல்லாம் ஒரு வீட்டில் தங்களுடைய வீட்டிலேயே தாய் தந்தைகளுக்கு கூடிய அந்த அறையில் சட்டுப்பட்டு உள்ளே நுழைந்துவிடக்கூடாது, அவர்கள் அனுமதி கேட்க வேண்டும் என அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா சொல்கின்ற இந்த செய்தியை நாம் பார்க்கின்றோம். இப்படி ஏராளமான பல வசனங்கள் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய கருத்துக்கு ஏற்ப அவர்களுடைய உள்ளத்திலே உதிக்கின்ற சில செய்திகளுக்கு ஏற்ப ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா வசனங்களை இறக்கி அது கியாமத் நாள் வரை அதனை பின்பற்றக்கூடிய அதனை ஓதக்கூடிய ஒரு செய்தியாக அல்லாஹ் அவர்களை கண்ணியப்படுத்தியிருக்கின்றானே. இவைகளுக்கெல்லாம் மூல காரணம் என்ன? அவருடைய ஈமான், அவருடைய பணிவு, அவருடைய இதாஅத். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முழுமையாக கட்டுப்பட்டார்கள். அந்த அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொண்டால் குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் முழுமையாக எந்த ஒரு பாதகத்தையும் எந்த ஒரு நம்முடைய துன்பங்களையும் நாம் எதிர்பார்க்காமல் இன்பத்தை மட்டும்தான் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோமே, இன்பமும் துன்பமும் சரிசமமாக நாம் பார்க்கின்ற போது அந்த குர்ஆனை முழுமையாக பின்பற்றக்கூடிய ஒரு நன்மக்களாக இந்த சமுதாயத்தை அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா ஆக்கி அருளினால் கண்டிப்பாக நமக்கு எல்லா துறைகளிலேயும் வெற்றி தான் நிச்சயம். இம்மையிலேயும் மறுமையிலேயும் வெற்றி உண்டு என்பதனை கூறிக்கொண்டு இந்த உரையை முடித்துக் கொள்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ், அம்மா பஅத். தலீலுக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, ஒரு மூமின் தன்னுடைய வாழ்க்கையில் இந்த துன்யாவுடைய வாழ்க்கையில் முழுவதுமாக வெற்றி அவனுக்கு கிடைக்க வேண்டுமென்றால் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அவன் சொல்லக்கூடிய அந்த செய்தி என்ன? சோதனைகள் வருகின்ற போது அவைகளிலே நாம் பொறுமையை மேற்கொள்ள வேண்டும். பொறுமையை மேற்கொண்டால் கண்டிப்பாக நமக்கு வெற்றி, நமக்கு பின்னால் வருகின்ற அந்த சமுதாய இளைஞர்களுக்கும் வெற்றி கண்டிப்பாக கொடுப்பான். ஏனென்றால் அவன்தான் சோதனையை தருகின்றான். நாம் நினைக்கின்றோம் நம்மை போன்ற மக்களால் நமக்கு சோதனை வருகிறது என்று. சோதனை என்பது ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா எந்த சமூகம் நல்லதின் பக்கம் இருக்கிறதோ, நல்ல அமல்களை புரிந்து கொண்டிருக்கின்றதோ அவர்களுக்கு சோதனை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கின்றது. சோதனை என்பது நம்மை போன்ற சாமானிய மக்களுக்கு மட்டுமல்ல, யார் இந்த ஹைருல் பஷராக சிறந்த மனிதர்களாக இந்த உலகத்திலே அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா ஆக்கியிருக்கின்றானோ அந்த நபிமார்கள் அவர்கள் பட்ட சோதனை சொல்லுனா தொல்லைகள் எவ்வளவோ இருக்கின்றது. அவைகள் அனைத்திலேயும் அவர்கள் பொறுமை மேற்கொண்டார்கள். இறைவனிடத்திலே அவர்கள் பிரார்த்தித்தார்கள். அல்லாஹ் அதிலிருந்து அவர்களுக்கு என்ன செய்தான்? அந்த சோதனையை நீக்கியிருக்கின்றான் என்கின்ற இந்த செய்தியை பார்க்கிறோம். ஹசன் அல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்வார்கள், ஒரு மூமினுடைய விஷயம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறார். என்ன தெரியுமா? அல்லாஹுடைய அந்த கலா கதிர், அவனுக்கு எப்போதும் அல்லாஹ் எதனை அவன் எழுதி வைத்து விட்டானோ கலா கதிர் அது நடைபெற்றே ஆக வேண்டும். ஏன் இவன் கவலை கொள்கின்றான்? கவலையை கொள்ளாதே என்று ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்வதை பார்க்கின்றோம். அதே போன்று மரணம் என்பது அவனுக்கு எழுதப்பட்டு விட்டது. அந்த மரணத்தை கொண்டு ஏன் அஞ்சுகிறான்? இது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது. ஆனால் இவனுடைய பணி, இந்த மனிதனுடைய பணி, இந்த மோமினுடைய பணி கண்டிப்பாக கலா கதரையும் நம்பியவன், மரணத்தையும் நம்பியவன், இவனுடைய பணி கண்டிப்பாக மறுமையினுடைய வெற்றிக்காகத்தான் இவருடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். அந்த மறுமையினுடைய வெற்றி நம் அனைவர்களுக்கும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நம்முடைய ஈமான் உறுதியாக இருக்கின்ற போது, நம்முடைய ஈமான் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஒருவனை மட்டும்தான் வணங்கி வாழ வேண்டும் என்கின்ற அந்த அடிப்படையில் வேறு எதற்கும் யாருக்கும் நாம் அஞ்சிடக்கூடாது என்கின்ற அந்த மனோதைரியம் அந்த உள்ளத்திலே அந்த ஈமான் நமக்கு ஏற்பட்டுவிட்டால்
எவ்வளவு பெரிய விரோதிகள் பகைவர்கள் இவர்களையெல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கூறியிருக்கின்றான், ஒரு மாத தூர தொலைவிலே உங்களுடைய எதிரி இருந்தாலும் அவன் உங்களை கண்டு அஞ்சுவான் என்று சொல்லியிருக்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவருடைய சொல் ஒருபோதும் பொய்யாகாது. எனவே நம்முடைய ஈமானை நாம் உறுதிப்படுத்திக் கொள்வோம். எதிரிகளை கொண்டு அஞ்சிடுவதற்கு எந்த ஒரு தேவையும் இல்லை. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அவனை பார்த்து கொள்வான் என்கின்ற அந்த எண்ணத்தில் நாம் அல்லாஹ்விடத்தில் நாம் பிரார்த்திப்போம். ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா மூமினான முஸ்லிமான அந்த மக்களுக்கு ஏற்படுகின்ற அந்த சோதனைகள் அவனுடைய மார்க்கத்தில் யாரெல்லாம் கை வைக்கின்றார்களோ அவர்களுக்கு அவர்கள் பக்கமாகவே திருப்பி அடிக்கிறதுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனை உதவி புரியக்கூடியவனாக இருக்கின்றான். إِنَّ اللَّهَ يَأْمُرُ بِالْعَدْلِ وَالْإِحْسَانِ وَإِيتَاءِ ذِي الْقُرْبَى وَيَنْهَى عَنِ الْفَحْشَاءِ وَالْمُنكَرِ وَالْبَغْيِ يَعِظُكُمْ لَعَلَّكُمْ تَذَكَّرُونَ وَاذْكُرُوا اللَّهَ الْعَظِيمَ الْجَلِيلَ الْجَبَّارَ يَذْكُرْكُمْ وَاشْكُرُوا يَزِدْكُمْ وَيَهْدِكُمْ وَلَذِكْرُ اللَّهِ تَعَالَى أَعْلَى وَأَعَزُّ وَأَجَلُّ وَأَتَمُّ وَأَكْبَرُ وَاللَّهُ يَعْلَمُ مَا تَصْنَعُونَ.